எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா சேஃபா இருப்பீங்க நம்பறேன் சோ இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன் பாத்தீங்கன்னா பேபி 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 கார்ன் எஸ் பேபி கார்ன் 65 ஃப்ரை தான் பண்ண போறேன் சோ வாங்க எப்படி செய்யலாம்ன்றது போய் பார்க்கலாம் ஓகே தீஸ் ஆர் தி இன்கிரிடியன்ட்ஸ் गाइस சோ நம்ம வந்து ரொம்ப குயிக் அண்ட் ஃபாஸ்டா ஈவினிங் ஸ்நாக்ஸா இத வந்து சாப்பிடலாம் ரொம்ப குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் மறுபடியும் சொல்ற தப்பாத்துக்காதீங்க குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் என்னதான் பண்றது கேமராமேன் என் தம்பியே சிரிக்கிறா டே என்னடி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து நீங்க ஈவினிங் டக்குன்னு பசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க டக்குன்னு வந்து ஏதோ சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும் என் பக்கத்துல இருக்க எல்லா கடையிலுமே பேபி கார்ன் வந்து ஈஸியா கிடைக்கும் நம்ம வந்து வாங்கி வீட்டுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் தான் எல்லாமே நம்ம வந்து டக் டக்குன்னு சாப்பிடலாம் ஓகே காய்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து இன்கிரீடியன்ஸ் எல்லாம் மிக்சிங் பண்றது பாத்துக்கலாம் அது முன்னாடி இன்கிரீடியன்ஸ் பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பேபி கார்ன் கியூட்டா இருக்குல்ல செகண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பெப்பர் வந்து ஸ்கிராஷ் பண்ணதுதான் இது வந்து சீரக பவுடர் சீரகத்தை வந்து நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் இப்போ வந்து பெப்பர் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து கண்டிப்பா இங்க வீட்டுல வந்து அம்மா வந்து பெப்பர் இல்லாம எந்த ரெசிபியுமே இல்லை அந்த மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பெப்பர் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இது எல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் இது வந்து கஸ்தூரி மேத்தி இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்க வந்து கடைகள்ல கேட்டீங்கனாலே கிடைக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அதனால நான் வந்து இது வந்து லிட்டில் பிட்டா ஆட் பண்ணிக்க போறேன் சோ இங்க பாருங்க இதுதான் அந்த கஸ்தூரி மேத்தி இதோட ரேட் கூட ரொம்ப கம்மி தாங்க 25 ருபீஸ் தான் லைக் 25 கிராம் இது வந்து ஃபுல்லா ஒரு பாக்கெட் ஃபுல்லா இப்படி குடுக்குறாங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க வந்து எது சேர்ந்தாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஆக்சுவலி என்னன்னா வெந்தயம் இருக்குல்ல வெந்தய கீரை வந்து காய வச்சிருக்காங்க ஸோ அப்பவே பாருங்க எவ்வளவு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ண போறேன் நீங்களும் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மைதா மைதா வந்து தேவையான அளவு தான் நான் வந்து யூஸ் பண்ண போறேன் அதுக்கப்புறம் கார்ன்ஃபிளவர் கரம் மசாலா பவுடர் அதுக்கப்புறம் சில்லி சில்லி பவுடர் தட்ஸ் ஆல் அப்புறம் முக்கியமானது தேவையான அளவு சால்ட் லெமன் வந்து நான் பாதி எடுத்திருக்கேன் பாதி போதும் ஏன்னா நமக்கு தேவையான அளவு போட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வாட்டர் வச்சிருக்கேன் ஒரு சேஃப்டிக்காக தான் ஏன்னா மிக்சிங் பண்ணுறதுக்காக தான் எனக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வரும் ஸோ அதுக்காக தான் ஓகே நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் பாலாச்சி குயிக்காக அண்ட் ரொம்ப குயிக்காக நம்ம வந்து செஞ்சிடலாம் ஓகே வாங்க நம்ம வந்து இப்போ மிக்சிங் பண்ணலாம் ஓகே காய்ஸ் நான் வந்து இப்போ மிக்சிங் பண்ண போகிறேன் வாங்க நம்ம மிக்சிங் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் சால்ட் தான் நான் வந்து போட போகிறேன் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் வந்து இதை பாயில் பண்ணியிருக்கேன் பாயில் மீன்ஸ் ரொம்ப நேரம் இல்லை தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் லைட்டாக ஒரு சால்ட் போட்டுக்கோங்க ரொம்ப போட்டுறாதீங்க லைட்டாக போடுங்க ஏன்னா இது வந்து நல்லா சீக்கிரமாக இறங்கிடும் நல்லா ஊறிடும் ஸோ அதனால் லைட்டாக சால்ட் போட்டு இது எல்லாத்தையுமே உங்களுக்கு தேவையான அளவு பேபி கார்ன்ஸ் எல்லாம் அதில் போட்டுட்டு லைக் எப்படி சொல்லுது ஒரு இப்படி இப்படி வதக்குற மாதிரி லைட்டாக வச்சுக்கோங்க அப்படி வதக்கிட்டு நீங்கள் வந்து டக்குன்னு எடுத்துனோ ரொம்ப நேரம் வேக விட்டீங்கன்னா குழஞ்சிடும் அது வந்து அதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட் ஆகிடும் செய்கிறதே அப்பதான் எப்படி சொல்றது கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது பாயில் பண்ண தேவையில்லைன்னா நீங்க வந்து அப்படியே யூஸ்வலா நார்மலா வந்து வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு நீங்க போட்டுக்கோங்க நான் வந்து லைட்டா பாயில் பண்ணிருக்கேன் ரொம்ப பாயில் பண்ணாதீங்க அது வந்து கிறிஸ்பியா இருக்காது இது இதுவாக வந்துடும் ஒரு மாதிரி குழ குழந்தை ஆயிடும் நம்மளுக்கு அது வேணாம் நம்மளுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியா தான் வேணும் எனக்கு குட்டி சாப்பிட போறது அதனால பார்த்து செய்யுங்க ஓகேயா வாங்க சி நான் ஆல்ரெடி வந்து சால்ட் போட்டுட்டேன் நெக்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க தேவையான அளவு அதுக்கப்புறம் பெப்பர் நான் வந்து ஸ்க்ராஷ் பண்ணி வச்சிருக்கிறது அதுக்கப்புறம் இந்த சீரக பொடி இதெல்லாம் போட்டாச்சு அடுத்தது அரிசி மாவு தேவையான அளவு நான் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் கிட்ட எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் மைதா 1 டேபிள் ஸ்பூன் போதும் இதுக்கு தேவையான அளவு நான் சொன்னல எனக்கு ரொம்ப பிடிக்கும் கஸ்தூரி மெத்தி இதை வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது இப்படி கொஞ்சம் நல்லா தூளாகிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்படி ஸ்க்ராஷ் பண்ணிக்கோங்க கையிலேயே வந்து ஸ்க்ராஷ் பண்ணி இப்படி போட்டிங்கன்னா அது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும் நம்மளுக்கு அண்ட் நெக்ஸ்ட் கரம் மசாலா பவுடர் ரொம்ப தேவையில்லை லைட்டாக
போட்டிங்கன்னா தேவையான அளவு போதும். இதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், கார்ன்ஃப்ளவர் வந்து தேவையான அளவு 2 டேபிள்ஸ்பூன்ஸ் கிட்ட நான் போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சில்லி பவுடர். ஓகே, சில்லி பவுடர் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டால் போதும், இதுக்கு தேவையான அளவு தாங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது லெமன். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த சீட்ஸ் வந்து இதில் போட்டிங்கன்னா கசப்பாயிடும் சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் வந்து வெறும் லெமன் ஜூஸை மட்டும்தான் இதில் வந்து புழிஞ்சிக்கிறேன். ஸோ 1/2 லெமன் நான் போட்டிருக்கேன், இது போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு வேண்டாம். ஸோ அதுக்காக நான் வந்து வாட்டர் கொஞ்சோண்டு ஆட் பண்ண போகிறேன், லைக் தெளிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக்கிட்டிங்கன்னா இட்ஸ் லைக் வாட்டரிங் ஆகிடும். ஓகே காய்ஸ், நான் வந்து நல்லா மிக்சிங் பண்ணிட்டேன், கையில் தான் மிக்சிங் பண்ணேன், ஏன்னா அதுதான் கம்ஃபர்டபுளாக எனக்கு இருந்துச்சு. அண்டு அதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கையில் மிக்ஸ் பண்ணினா ஸ்பூனில் வந்து லைக் கொஞ்சம் வாட்டர் வராது. ஸோ அதனால் நான் வந்து கையிலே நல்லா மிக்சிங் பண்ணிட்டேன். சி, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரணும், லைக் நல்லா அது உள்ளே வந்து இறங்கணும் மசாலா எல்லாம், அப்போ தான் வந்து டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு தேவை, லைக் வாட்டரிங்காக பண்ணிடாதீங்க, ஏன்னா ஒட்டாது, வேஸ்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் செஞ்சதெல்லாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா குக்கிங் ஆயில் தான், நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கிங் ஆயிலில் குக்கிங் ஆயில் தான் வச்சுருக்கேன், நீங்கள் குக்கிங் ஆயில் எதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களோட சாய்ஸ். ஸோ இப்போ வந்து நான் வந்து இங்கே பாருங்கள் சிம்மில் தான் வச்சுருக்கேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கல, ஏன்னா நீங்கள் போட்ட உடனே அது நல்லா பொரியும், அதுக்கப்புறம் வந்து பிளாக் ஆகிடும். நம்மளுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் தான் நம்மளுக்கு தேவை, லைக் கோல்டாகவும் இருக்காது ப்ரௌனாகவும் இருக்காது, மீடியம் கலரில் இருக்கும், நமக்கு வந்து அந்த கலர் தான் தேவை. ஸோ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு, வழக்கமாக இப்படி பார்க்கறது உண்டு. ஸோ யா, நல்லா ஹாட்டாக இருக்குது, இப்போ வந்து போட போகிறேன். ஓகே வாங்க சி. புரியுது. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு 4-5 பீசஸ் போட்டுக்கிறதுல, ரொம்ப போட்டிங்கன்னா இடம் இருக்காது. ஸோ அது வே ஒரு 3-4 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் தான் இது வந்து வேகும், சீக்கிரமாக வெந்துடும். நான் ஆல்ரெடி வந்து லைட்டாக பாயில் பண்ணியிருந்தேன், ஸோ அதனால குயிக்காக வெந்துடும். நீங்கள் அப்படி பாயில் பண்ணலைன்னா கூட அது வந்து குயிக்காக தான் வேகும், ஏன்னா அது வேடிக்கவங்க வந்து அப்படி தான், நானே நிறையா பேர் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதனால சொல்கிறேன், இப்போ வந்து வெந்துருச்சு, நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க, இந்த கலர் பாருங்கள். இது வந்து இவ்வளோ அழகாக இங்கே பாருங்கள், ஒரு பீஸ் எடுத்துருக்கேன், கோல்டன் ப்ரௌனில் இருக்குது. ஸோ அந்த க்ரீனியாக இருக்கிறது வந்து கஸ்தூரி மேத்தி தான். ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்கும், என் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்கள் சாய்ஸ் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கொண்டதுனால நான் ஆட் பண்ணிக்கேன். ஓகே காய்ஸ், நான் இப்போ வந்து இதை வெளியே எடுக்க போகிறேன், இப்போ பாருங்க, வாவ் சூப்பர்பாக பார்க்கும் போதே எனக்கு நாக்கு ஊறுதே. டிஷ்யூ போட்டிருக்கேன், பிகாஸ் எண்ணெய் வந்து அதில் உறிஞ்சிக்கும். எடுத்தாச்சு, சி பாருங்க, பியூட்டிஃபுல்ல சூப்பர்பா இருக்கு பார்க்கும் போதே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ சூடு, ஓகே நானா இதை செய்தேன், சீரியஸ்லி சூப்பராக இருக்கு, நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க, ஃபீட்பேக் எல்லாமே சொல்லுங்க. அண்ட் நான் வந்து வேற ஏதாவது ரெசிபி வேற ஏதாவது டிஷ்ஷஸ் செய்யணும்னா நீங்க வந்து எனக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நாங்கள் முடிஞ்ச அளவு எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹா, இன்னொரு விஷயத்த மறந்துட்டேனே, பேபி கார்ன் ஃப்ரை கூட சாஸ், வா சொர்க்கம் சொர்க்கம்.
இன்னொரு தடவை நான் டிப் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டா ப்ளீஸ். ஜிக் 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 ஜாக் ஜிக் 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 ஜாக் பவு பவு என் தம்பி சொல்றேன். போமா சொர்க்கம்பா, சூப்பர்வா இருக்கும். இது வந்து ரெட் சில்லி சாஸ் ஸோ உங்கள் சாய்ஸ் தான் சாஸ் வந்து சாப்பிட்றது இல்லாது. பட் எனக்கு ரொம்ப சாஸ் பிடிக்கணுன்றதுனால நான் எப்போவுமே சிக்கன் ஃப்ரை ஆகிட்டோம் இந்த ஃப்ரை ஆகிட்டோம் சாப்பிடும் போதுலாம் சாஸ் கண்டிப்பாக கூடவே இருக்கும். ஸோ சி கைஸ், இட்ஸ் யம்மி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். அண்ட் உங்கள் லவ் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க. அண்ட் ரொம்ப 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 நன்றி உங்கள் எல்லாருக்குமே. ஸோ அடுத்த டிஷ் ஆர் அடுத்த ஃபனியான திங்ஸ் கூட நானும் என் தம்பியும் உங்களை வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென், சஞ்சய் அண்ட் தக்ஷணா வ்ளாக், லவ் யூ ஆல். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.